பிவி பக்தி டாக் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ஜென் துறவியின் கதையை பார்க்கலாம். ஒரு சிறந்த ஜென் துறவி இருந்தார் ஜப்பான் நாட்டில். அவர்கிட்ட சில சிஷ்யர்கள் பாடம் படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தடவை ஒரு சிஷ்யர் கேட்குறார், குருவே, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்து உங்களுடைய பூர்வீக கிராமத்தில் உங்களுடைய வாலிப வயசில் ஒரு சிறந்த போர் வீரனாக இருந்தீங்க, வாழ்வீச்சில் நீங்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவராக இருந்தீங்க, அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போல்லாம் நீங்கள் வந்து அந்த வாழ்வீச்சு அந்த போர் முறை அதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறது இல்லையே, ஏன் நீங்கள் வந்து இப்போ தியானம் பக்தி தவம் அப்படியே இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, அது ஒரு காலம்ப்பா, அந்த ஒரு வாலிப வயசில் நான் வந்து எங்களுடைய நாட்டில் ஒரு போர் வீரனாக இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வந்து விட்டுட்டேன். விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து புத்தி கூர்மை அமைதி அதை நோக்கி என்னுடைய வாழ்க்கை செலுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நீங்கள் வந்து எங்கிட்ட இப்போ சிஷ்யர்களை சேர்ந்துருக்கீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அந்த சிஷ்யர்களுக்கு அவ்வளவா திருப்தி இல்லை. என்ன பண்ணுறாங்க, சரி இதை நம்ம சோதித்து பார்க்கலாம் குருவை சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மறுநாள் காலையில் அவர் தியானத்தில் இருக்கும்போது தெரியாமல் அவருடைய தியான அறைக்கு சென்று அவருக்கு பின்னால் இருந்தாங்க. இருந்துட்டு சரி இப்பொழுது நம்ம குருவை தாக்குவோம், அப்போ தாக்கும்போது என்ன செய்கிறார் பார்க்கலாம், நிச்சயமாக வந்து அவர் ஆயுதம் எடுத்து தான் வந்து போர் செய்தார், நம்மக்கிட்ட வந்து சண்டை போடணும் இல்லையா அப்படின்ட்டு ஒரு மூன்று சிஷ்யர்களை மூன்று திசையில் நின்றுக்கிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து அவர் மேலே பாயிற சமயத்தில் அந்த ஒரு நொடியில் என்ன பண்ணுறாரு குரு, டக்குன்னு குனிஞ்சிடுறார். குனிஞ்ச உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி கீழ் வந்துடுறாங்க. அப்போ குரு கேட்குற, என்னாச்சு உங்களுக்கு, என்ன கீழே விழுந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க எல்லோரும், இல்லை குருவே, இது மாதிரி நீங்கள் போர் வீரராச்சே, சரி நீங்கள் வந்து எப்படியும் நாங்கள் தாக்கும்போது ஏதாவது ஒரு ஆயுதம் எடுத்து எங்கக்கிட்ட சண்டை போடுவீங்கன்னு நினச்சோம், அதுக்காக தான் நாங்கள் வந்து பாய்ந்தோம், ஆனால் நீங்கள் வந்து குனிந்ததுனால எங்களால் சண்டை போட முடியல, ஒருத்தருக்கு ஒரு மோதி நாங்கள் கீழ் விழுந்துட்டோம் அப்படின்னு. அப்போ குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் எதற்கு குடித்தேன் தெரியுமா, என்னுடைய புத்தி கூர்மை என்னுடைய அமைதி, அதனால் என்னால் நீங்கள் என்னிடம் வருவதை என்னால் உணர முடிந்தது, அப்படி உணர்ந்ததால் நான் தற்காப்புக்காக நான் குனிந்து கொண்டேன், நீங்கள் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டு கீழே விழுந்தீர்கள் என்றார். அப்படியா குரு, அப்படின்னா அப்படின்னு எங்களுக்கு சரியாக புரியலையே, அதாவது நாம் வந்து செய்யக்கூடிய தியானம், தினந்தோறும் செய்யக்கூடிய தியானம், அந்த தவ வலிமை, அந்த வலிமையை கொண்டு நம்மால் நமது புத்தியை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். புத்தியின் மீது நாம் நம்முடைய கவனம் செல்லும்பொழுது மனம் அமைதியாகிவிடும். மனம் அமைதியாகிவிட்டால் மனதை நாம் கட்டுப்படுத்த முடியும். அதே சமயம் மனதை கட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கும்பொழுது நமது புத்தி அது அறிவு என்பது கூர்மையாகும். அப்படி புத்தி கூர்மையாகும் பொழுது நிச்சயமாக நம்மால் எல்லாவித புலன்களை கொண்டும் உணர முடியும். அந்த உணர்வை கொண்டு நாம் ஒரு முடிவை எடுக்க முடியும். அந்த முடிவை எடுக்கும்பொழுது நமக்கு தேவை மன அமைதி. மனம் எந்தவித குழப்பத்திற்கும் இல்லாமல், மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு தேவைதான் மனதை கட்டுப்படுத்துவது என்று அந்த ஜென் துறவி கூறினார். ஆக ஒருவன் தனது மனதை கட்டுப்படுத்தி புத்தியை கூர்மையாக்கி கொண்டால் அதனால் அவனால் எந்தவித சாதனையும் செய்ய முடியும். எதற்கு என்றால் அவனிடம் ஏற்படுவது மன உறுதியும், அதை ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியமும், இவை இரண்டும் இருக்கும் பொழுது அவன் அறிவு கூர்மையால் அவன் சிறப்பாக அந்த காரியத்தை செய்து அதே சமயம் அவனுக்கு ஆத்ம திருப்தியும் கிடைக்கிறது என்று அந்த ஜென் துறவி கூறினார். ஆகவே பொதுவாக நாம் நமது புத்தி கூர்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தேவை முதலில் மன அமைதி. என்ன ஓட்டங்கள் இருக்கும், ஆனால் அந்த எண்ணத்திற்கு நாம் அடிமையாகாமல், அந்த எண்ணங்கள் நமக்கு அடிமையாகிவிட்டால் நமக்கு கிடைப்பது அமைதி. அதன் மூலம் நமது புத்தி கூர்மை வலிமை பெறுகிறது.
புத்தி கூர்மை வலிமை பெறும்பொழுது அந்த வலிமையால் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்பதை இந்த ஜென் கதையின் மூலமாக நமக்கு தெளிவாகிறது. மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.